போட் நெக் வித் லூஸ் இருந்தால் இரண்டு பக்கமும் கழுத்து இறங்கி வருகிறது. அதாவது மேக்ஸிமம் இந்த கம்ப்ளைண்ட் வர வந்து போட் நெக்குக்கு வரவே கூடாது. ஏன்னா நார்மலான ஒரு ப்ளவுஸுனா நம்ம நெக்கு அகலம் வைக்கிறோம், லோ நெக் வைக்கிறோம், அதில் வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் வருது அப்படின்னா அது ஓகே. ஆனால் போட் நெக்கில் வருது அப்படின்னா அது உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ஏதோ மிஸ் பண்ணுறீங்க. இப்போது 15 இன்ச்சு நீங்கள் ஷோல்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா 7.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. அதிலிருந்து நான் வந்துட்டு ஒரு 2.25 வந்து ஷோல்டர் சைட்லேருந்து உள்ளே மார்க் பண்ணிவிட்டு மீதி வர்றது எல்லாத்தையுமே நீங்கள் நெக்குக்காக மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு சிலருக்கு ஸ்கொயர் ஷோல்டராக இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் அந்த ஸ்லோப் வந்து ரொம்ப கட் பண்ணாதீங்க. அந்த நான் சொல்லியிருக்கிறது 3/4 இன்ச் வரைக்கும் க்ராஸ் பண்ணி கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் ஷோல்டர் இருக்கவங்களுக்கு அவ்வளோ கட் பண்ணாதீங்க, சும்மா 1/4 இன்ச்சுக்கோ 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக 1/2 இன்ச்சு கூட தேவையில்லை, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போட் நெக் ஷேப் கரெக்டாக வரணுன்னா நெக்கு வந்து மேலே தான் போகணும், கீழே இறங்க இறங்க அந்த லூஸ் வர்றது, அந்த போட் நெக்கனுடைய ஷேப் வந்து மாறுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டாட் மாதிரி பிடிக்க சொல்லியிருக்கேன், அந்த டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லூஸ் வந்து வராது. இன்னொரு விஷயம், ஆம் ஹோல் செஸ்ட் ரவுண்டு லூஸு, முன்னாடி கப் ஷேப் லூஸு, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் மாதிரியே, அதாவது வைட் நெக் ப்ளவுஸ் மாதிரியே உங்களுக்கு போட் நெக்குக்கும் இந்த லூஸ் வர்றது, அந்த ப்ராப்ளம் எல்லாமே வரும். ஏன்னா கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு தான் நான் ஒரு மாதிரி அந்த கப் ஷேப் வந்து லூஸ் கொடுத்து க்ராஸ் பண்ணி கட்டிங் போட சொல்லியிருக்கேன். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை, சைடெல்லாம் இழுத்து பிடிச்சா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற துணி வந்து குறையும். அந்த மாதிரி பார்த்து தான் நீங்கள் கட்டிங் போடணும். போட் நெக்லேயே நிறைய மாடல் கட்டிங் இருக்குது, அவங்கவுங்களுடைய நெக்குக்கும் ஷோல்டருக்கும் கப் ஷேப்புக்கும் பொருத்த மாதிரியான கட்டிங்கை நீங்கள் போடணும். மெஷர்மெண்ட்ஸை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். 1/2 ஷோல்டரில் எந்த டவுட்டும் இல்லை, அதே மாதிரி 2.75 உள்ள நீங்கள் மார்க் பண்ணுறதுலேயும் எந்த டவுட்டும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற முன்னாடி க்ராஸ் பிடிக்கிறது, நெக்கினுடைய இது ஷோ கட் பண்ணுறது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈவனாக வைக்கிறது, சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கப் ஷேப் லூஸ் வராமல் ஒரு வளைச்சு பெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. ஏன்னா தான் சைடில் நம்ம யோக் பீஸ் வைக்காதனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு துணி நிறையா இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கும். அந்த இடத்துல அவங்க இடுப்பினுடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி லைட்டாக வளைச்சு நான் தையல் போட சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நம்மளுடைய வீடியோஸில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள்.